விஞ்ஞான் சோற்றை கொண்டு போய் வைப்பதில், அவர்கள் படுக்கின்ற இடத்தை கூட்டிவிட்டு அவர்களுக்கு பாயை போட்டு விடுவதில், அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பதில், அவர்களோடு பழகுவதில், மகிழ்விப்பதில் எவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் வைத்திருப்பான். இதுக்கு இவ்வளவு பெரிய கூலியாக இருந்தால் அதற்கு எவ்வளவு பெரிய கூலியை வைத்திருப்பான் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். வைத்திருப்பான் என்பதை கவனித்து பார்க்க, நன்மையை தேடுவதற்கு அதை போன்ற ஒரு வழியே கிடையாது. சர்வசாதாரணம் ஒரு நாய்க்காக அந்த கூலி என்றால், ஒரு பூனையை கட்டி போட்டு அதற்கு சாப்பிட கொடுக்காமல் இருந்ததற்காக நரகம் என்றால், தாய்க்கும் தந்தையும் பசியில் போடுகிற அமைப்பில் நாங்கள் நடந்து கொண்டால், இங்கிடத்தில் வசதி இருந்து அந்த நடைமுறையில் நாங்கள் இருந்தால் எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஆக முதலாவது அம்சம் என்ன தெரியுமா? தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி செலுத்துவது வாழ்க்கையிலே அளப்பரிய கூலிகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எப்பயா தாயுடைய தந்தையுடைய ஓடர்கள் வரும், அவங்கள மனசை மகிழ்விப்பது போன்று என்ன செய்யலாம் என்பது போன்ற சிந்தனைகள் உங்களோடு இருக்கும் வரைக்கும் அல்லாஹு தஆலா உங்களை விரும்பி கொண்டே இருப்பான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தி ஃபிரிதல் வாலிதைன், பெற்றோர்களுடைய திருப்தியில இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்திலே இருக்கிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, ஆக முதன் முதலாக எங்கள் மனதிலே பதிய வேண்டிய விஷயம், தாய்க்கும் தந்தைக்கும் எந்த அளவுக்கு எங்களால் நலவுகள் செய்ய முடியுமோ, அவர்களோடு இறங்கி போக முடியுமோ, அவர்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ, அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, அந்த உதவிகள் ஒவ்வொன்றிலும் எங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்பதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணோட எடுத்து கொடுப்பதில் எங்களுக்கு வேற யோசனை இருக்கும், ஆனால் நான் தாய்க்கு கொடுக்கிறேன் என்பதில் ஒரு மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இது முதல் அம்சம். இரண்டாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தந்தையையும் தாயையும் இஸ்லாம் மதித்த அந்த அளவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். உலகத்திலே ஒரு மனிதனை மார்க்கத்திற்காக எவ்வளவு காலமும் பகைக்கலாம், மார்க்கத்திற்காக எவ்வளவு காலமும் பகைக்கலாம். மார்க்கத்திற்காக என்றால், இவனோடு சேர்வதால் எனது ஒழுக்கம் பாதிக்கப்படும், எனது குடும்பத்துடைய ஒழுக்க கௌரவங்கள் பாதிக்கப்படும் என்று நினைக்கிறீர்கள். இவனோடு சேர்வதால் கொள்கையில் நான் வழி தவறி போய்விடுவேன், இவனோடு சேர்வதால் அவனது கொள்கைக்கு நான் ஒரு உந்துதுணையாக போய்விடுவேன், இவனை திருத்துவதற்காக என்னால் முடியாது என்கின்ற நீங்கள் முடிவெடுக்கின்ற பட்சத்தில் ஒருவரை என்ன செய்யலாம்? நீங்கள் பகைக்கலாம். எவ்வளவு காலம்? எவ்வளவு அவர் இந்த மாற்றம் வருகின்ற வரைக்கும் உங்களை பகைக்கலாம். ஆனால் உலக விஷயங்களிலே கோபப்பட்டால் உங்களுக்கு மூன்று நாள் தான் என்ன செய்யலாம்? பகைத்து கொண்டிருக்கலாம். எத்தனை நாள்? மூன்று நாள் என்ன செய்யலாம்? பகைத்து கொண்டிருக்கலாம். மேலதிகமாக பகைக்கக்கூடாது. சகோதரர்களே, மூன்று நாள் உலக விஷயங்களுக்காக, மூன்று நாட்களுக்கு மேல் பகைக்கக்கூடாது. மார்க்க விஷயங்கள் என்றால் எவ்வளவு காலமும் பகைக்கலாம். சகோதரர்களே, உலக விஷயத்திற்காக அல்ல, மார்க்க விஷயத்திற்காக கூட பெற்றோரை ஒரு செகண்ட் ஏனும் பகைக்க முடியாது. பெற்றோரை மார்க்க விஷயத்திற்காக இருந்தாலும் பகைக்க முடியாது. அவர்கள் சொல்லுகின்ற கொள்கை இஸ்லாத்துக்கு முரணாக இருந்தால், நீங்கள் சொல்லுகின்ற கொள்கை இஸ்லாத்துக்கு முரணானது, என்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்களும் இந்த கொள்கைக்கு தான் வர வேண்டும், விளங்கப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும், படித்து கொடுக்க வேண்டும், அவர்கள் தவறான கொள்கையில் இருந்தால் அதை எதிர்க்க வேண்டும், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் பகைக்க முடியாது, அவர்களை ஒரு காலமும் பகைக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே நேரடியாகவே அதை சொல்லுகின்றான். அதாவது அவர்கள் உச்சகட்ட, உலகத்திலேயே உச்சகட்ட பாவம் என்ன? இணை வைத்தல் பாவம். இணை வைக்க இன்னொருவனுக்கு சொல்லுவது அதை விட பாவம். இணை வை என்று நிர்பந்திப்பது இன்னும் கொஞ்சம் கூடுதலான பாவம். உங்கள் பெற்றோர்கள் உங்களை இணை வைக்க நிர்பந்தித்தால், இணை வைக்க நிர்பந்தித்தால் ஃபலா துதி அஹுமா, அவர்களுக்கு வழிபட வேண்டாம், அவர்களுக்கு வழிபட வேண்டாம், நாங்கள் வழிபடக்கூடாது, இது பிழை என்று சொல்ல வேண்டும், இது கொள்கையில் வழிகேடு என்று சொல்ல வேண்டும், உங்களுக்கு கட்டுப்பட முடியாது என்று சொல்ல வேண்டும். ஆனால் வசாஹிபுஹுமா ஃபி துன்யா மஅரூஃபா, அவர்களில் உலகத்திலே உறவோடு நடந்து கொள். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களை உலகத்திலே உறவோடு நடந்து கொள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். சகோதரர்களே, இணை வைக்க நிர்பந்தித்தால் கட்டுப்படாதே, கொள்கையில் பிழை என்று சொல்லிவிடு, ஆனால் ஒரு காலமும் என்ன செய்து விடாதே, அவர்களை இந்த உலகத்தில் பகைத்து விடாதே. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இதை சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர், அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான், அவர்கள் இணை வைக்க நிர்பந்தித்தாலும் உலகத்தில் அவர்களோடு உறவோடு நடந்து கொள் என்று சொல்கிறான். எங்களில் நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், இந்த கொள்கையை வச்சு அவசரமா கோவிச்சுக்கிட்டா செலவு கம்மி என்பதற்காக வேண்டி கோவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவசரமா வாயில அவசரம் சொல்லிட்டு போறது, நீங்க எல்லாம் கொள்கையில மிரணும், இந்த வீட்டு காலடியே மிரிக்க மாட்டேன்னு போயிருது. விளங்கிட்டா?
சகோதரர்களே, தனது தாயும் தந்தையும் கொள்கையில் வழிகட்டிருக்கின்ற பொழுது எவ்வளவு அன்பு உள்ளத்தில் இருக்க வேண்டும், அவர்களை திருத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எவ்வளவு இருக்க வேண்டும், எவ்வளவு அழ வேண்டும், எவ்வளவு இரக்கமாக அவர்கள் எங்கள் பக்கம் இழுக்க வேண்டும். இது என்னடா கொள்கையில் உறுதியாம் என்பதை எப்படி காட்டுகிறார் தெரியுமா? நான் என்ன கொள்கையில வெட்டினாலும் எனது உறுதியாகிக்கிறேன், இந்த வீட்டுக்கே காலடி வைக்க மாட்டேன். இது வந்து கொள்கையில உறுதி அல்ல, இது ஒரு வெறித்தனம். இதை வேண்டுமென்றால் இன்னொரு நண்பரிடத்திலே நீ சொன்னால் உறுதி என்று சொல்லலாம். உனது தாய்க்கும் தந்தைக்கும் இதை சொல்லக்கூடாது. உனது தாய்க்கும் தந்தைக்கும் நான் கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன், நீங்க என்ன வளர்த்தீங்க நான் மறுக்க மாட்டேன், நான் உங்கட புள்ளதான், உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன் என்ற வேலை, நீங்க எதுக்கு போற அடிச்சாலும் இந்த வீட்டுக்கு நான் வருவேன், உங்களை நான் ஒரு நாள் என் கொள்கையின் பக்கம் எடு. இதுதான் வசனம், இதுதான் ஒரு இரக்கமுள்ள பிள்ளை சொல்லுகின்ற வசனம். கொள்கையில் வலிஞ்சு போவதும் அல்ல, நான் என் உம்மா அப்பாவோட மிச்சம் இறக்கும், அதனால என் உம்மா அப்பா சீதனம் வாங்கினா நான் வாங்குற ஐடியால தான் இருக்கிறேன், அதுவும் இல்லை. கொஞ்சம் பேர் உம்மாவும் அப்பா அன்பட்டு சொல்லி எப்படி தான் சொல்றது, என்ன செய்ய, உம்மாவோட ஒரே ஒரு மகன்னா அவன் ஆசைப்படுறா, அதனால தான் சீதனத்துக்கு என்ன செய்யலை நான் குரசாலெலாம் இருக்கல, தாயை மதிக்கணும் தானே, அப்படி ஒரு வசனம். இவர் எங்கெல்லாம் மதிக்கிறான்னு பார்த்தா மதிக்கிறான்லாம் இல்லை, எடுத்த சீதனமெல்லாம் உம்மா வாங்கினா விட்டுருவாரா, 5 லட்சம் சீதனம் வாங்கி உம்மா வச்சுக்கலா, அப்போ நீங்கள் அதுக்காக வேண்டிய வாங்கினீங்க, அந்த டைமில் பார்த்து சீதனத்தை ஹராமிடுவார், உம்மா வாங்கிட்டாவே. இதுதான் மனிதனுடைய இயல்பு. இது போன்ற விலைகளை இஸ்லாம் சொல்லவில்லை. தாய் தந்தை பிழை என்று சொன்னால் பிழைதான், கொள்கையிலோ சீதனத்திலோ எதிலோ எல்லாவற்றிலும் பிழை. இன்னும் சொல்வதென்றால், தாயோடும் தந்தையோடும் இரக்கம் இருந்தால் அவர்கள் சீதனம் வாங்குகின்ற பொழுது உங்களுடைய உள்ளம் நடுங்க வேண்டும். தாய் நரகத்துக்கு போகிற வேலையை நான் செய்கிறதா, ஏன் தாயை நரகத்துக்கு போகின்ற வேலை நான் பயப்படுவதா? கெஞ்சியாவது என்ன செய்ய வேண்டும், ஒரு தாயை எத்தனை இடத்துல இவன் திருப்திப்படுத்திப்பான், தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு பிள்ளையை முடிச்சிருந்தா முடிச்சிருப்பானா? முடிக்க மாட்டான். எத்தனை விஷயத்துல தாய் தந்தையோடு எதிர்த்து நின்றிருப்பான். சீதனத்தை மட்டும் என்ன சொல்றேன்னா, எங்களை உம்மா அப்பா தானே, நான் முரம்பட விருப்பம் இல்லை, ஒரே ஒரு புள்ள அப்படின்னு சொல்லுவார்கள். சகோதரர்களே, இப்படியும் இஸ்லாம் சொல்லவில்லை. கொள்கையில் பிழை, சட்டத்தில் பிழை என்றால் பிழை தெளிவாக சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு காலமும் அவர்களை பகைக்க கூடாது, ஒரு காலமும் அவர்களை பகைக்க கூடாது. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருவது, சகோதரர்களே, அவர்கள் அப்படி பகைக்க கூடாது என்பதற்காக நாங்கள் சில உதாரணங்களை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற போது அஸ்மா ரதியல்லாஹுடைய தாய் வருகிறார். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், தாய் வந்திருக்கிறார், அன்பளிப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார், அன்பளிப்பை வாங்கலாமா, அவர்களோடு சேர்ந்து நடக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலி உம்மக்கி வக்பலி ஹதியத்தஹா, உன் தாயோடு சேர்ந்து நடவுங்கள், அவர்களோடு அவருடைய ஹதியாக்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, அதுபோன்று நிறைய நபித்தோழர்கள் இந்த பாசத்திலும் அன்பிலும் இருந்ததை பார்க்கிறோம். ஒரு சகோதரர், ஒரு நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்று விடுகிறார், நீர் இஸ்லாத்தை விடுகின்ற வரைக்கும் நான் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன் என்று அந்த தாய் சபதம் விடுகிறார். அந்த தாயை சந்திப்பதற்காக திருப்பி திருப்பி அவர் வருகிறார். தாய் அதே நிலைமையிலே இருக்கிறார், உணவு உணவு சாப்பிடாமல் குடிக்காமல் அப்படியே உடம்பு பலகீனமாகி போன நிலையிலே இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மகன் சொல்கிறார், இது போன்று நீங்கள் இருந்து மரணித்து 1000 முறை உயிர் கொடுக்கப்பட்டாலும் ஒரு நாளும் நான் இஸ்லாத்தை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் என்று சொல்கிறார். கொள்கையை உறுதியாக சொல்கிறார், ஆனால் தாயுடைய பாசத்தை அவர் கைவிடவில்லை. அது போன்ற எந்த வார்த்தையும் அவர் என்ன செய்யவில்லை, பேசவில்லை. நபி அவருடைய தாய் இஸ்லாம் அதாவது ஏகத்துவ கொள்கையில இல்லாமல் மரணித்தார்கள். சஹி முஸ்லிமிலே வருகிறது, தாய்க்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் தஆலா அனுமதி தரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுகின்ற பொழுது அழுகிறார்கள், நபித்தோழர்களும் அழுகிறார்கள். ஏன் நபியர்கள் அழுதார்கள்? கொள்கையில் இது போன்ற அமைப்பு இருந்தால் இதுக்கு எனக்கு அழுகிறது என்று போயிருப்பார்கள், அப்படி நினைக்கவில்லை. தாய்க்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக மனம் தடுமாறுகிறது, அழுகிறார்கள், அப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் கொள்கையில் சரியாக இருக்கிறார்கள், பாசம் அன்பு இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஆக இரண்டாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தாய் தந்தையை எந்த நேரத்திலும் கோபிப்பதற்கு அனுமதி கிடையாது. மார்க்கத்திற்காக கூட எங்களில் நிறைய பேரை நீங்கள் பார்ப்பீர்கள், மார்க்கத்திற்காக பகைக்க மாட்டார்கள். மார்க்கம் என்றது ஒரு அவங்களுக்கு ஒரு பெருமதியே இல்லாத அம்சம், அதனால மார்க்கத்துக்காக பகைக்கிறல. தாய் தந்த தாயத்து போட்டிருந்தாலும் ஒன்றும் சொல்றல, தட்டுப்பட அவர்கிட்ட சொல்லி வேலை இல்லை அப்படின்றது விட்டுருது, என்னத்துக்கு நாங்கள் சும்மா பகைச்சுக்கிறோம். அதே நேரத்தில் காணி பிரிக்கக்குள்ள 2 பேஜஸ் குறைஞ்சா, இவர் கொடுக்க வேண்டிய 2 பேஜஸ் குறைஞ்சா, வாப்பவா இப்படியா பிரிக்கிற வாப்பானா, எவ்வளோ நீதியாக இருக்கணும் பேச்சு, கொடுக்கின்ற தாத்தாக்கு